லேப் ப்ராக்டிஸ் லேப் இருக்கு. ஸோ அதில் லேப்பில் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம அதில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செலி எக்ஸ்பெரிமெண்ட், செயின் டேப் அண்ட் அக்சரைஸ் யூஸ் பண்ணி செயின் சர்வே நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செயின் சர்வேன்னு என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா ஏன்ற பாயிண்ட் பீப்ரா பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருந்தால் ரெண்டு பாயிண்ட் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம், செயின் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுல வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது அதுக்கு எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு சில இடத்துல வெறும் செயின் மட்டும் யூஸ் ஆகும், அடுத்தடுத்த அக்சசரிஸ்லாம் யூஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது மாதிரி என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி பண்ணுறோன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்சசரிஸ் வந்து சர்வேயிங் செயின், இதுதான் சர்வேயிங் செயின். இதுதான் சர்வேயிங் செயின், இதை நம்ம பிரித்து நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கு மாற மாறத என்ன போகுது, அந்த செயினோட பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செயின் இருக்கு, அந்த செயின் நிறைய வெரைட்டி ஆஃப் செயின் இருக்கு, அதில் மாறிட்டே போகும். அடுத்து இது வந்து டேலிஸ்னு வாங்க, இது எங்க இருக்குன்னா ஒவ்வொரு மீட்டருக்கும் இந்த டேலிஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த டேலிஸ் கொடுத்துக்கான அந்த குட்டியா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதான் அந்த டேலிஸ் ஒரு மீட்டர் லென்த் வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணுறது செயின்ல ஒரு மீட்டர் லென்த்து என்ன பண்ணிருப்போம் இந்த டேலிஸ் கொடுத்துருப்போம். இந்த டேலிஸ் என்னன்னா மொதல் ஒரு மீட்டருக்கு இந்த ஷேப் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் மீட்டருக்கு இந்த ஷேப் இருக்கும், அடுத்து டூ மீட்டர் போக போக என்னாகும் அதோடைய ஷேப் வந்து மாறிட்டே போகும். இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறும் டூ மீட்டர், அது மாதிரி த்ரீ மீட்டருக்கு ஒரு ஷேப்பு, ஃபோர் மீட்டருக்கு வந்த ஒரு ஷேப்பு, ஃபைவ் மீட்டருக்கு ஒரு ஷேப்னு அஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டியாக டேலிஸ் கொடுத்துருப்பான். இதனால இதுதான் அந்த செயினோட முக்கியமான பார்ட்ஸ், ஒன்று பிராஸ் ஹேண்டில், இந்த லிங்க்ஸு, அப்புறம் இதோடைய இதுதான் செயின், அப்புறம் இதோடைய டேலிஸ், இதெல்லாம் தான் அதோட முக்கியமான விஷயங்கள். அடுத்து வந்து ஆரஸ் டைமோட நம்ம யூஸ் பண்ண போகிறது. இந்த ஆரஸ் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இப்போ ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நேரத்தில் ஒரு ரெண்டு லைன் மெஷர் பண்ணியிருக்கு, இப்போ இது ரெண்டும் முடிச்சிட்டோம், அடுத்து சிடின்ற பாயிண்ட் ரெண்டுக்கும் போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன பண்ணலாம், இந்த ஆரஸ் ரொம்ப என்ன பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அடிச்சுட்டோம்னா இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் மெஷர் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஆரஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆரஸோட ரிங்கோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் வந்து 50 mm டயாமீட்டர், இதோட டயா லென்த் வந்து டோட்டலாக 400 mm, அதாவது 40 cm கிட்ட இருக்கும், 400 mm கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கும், ஒரு சில ஆரஸ்க்கு 4 mm டயா வயர்னு வாங்கிடுது. ஸோ இதோட டயா வந்து 4 mm இருக்கும். இது முக்கியமான யூசேஜ் என்னன்னா ஸ்டேஷன் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற, இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷன் போக போகிறோம்னா அதில் நம்ம எடுத்த ஸ்டேஷனை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சதுக்காக என்ன பண்ணுறோம் இந்த ஆரஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பெக்ஸோ, பெக்ஸோனில் இதே மாதிரி தான் ஒரு மரக்கட்டை, மரத்தால ஒரு சின்ன கட்டை, குட்டியோட கட்டை, அதோட சைஸ் வந்து மேக்ஸிமம் 2.5 cm ஸ்கொயர் ஷேப் இருக்கும், ஒரு உட்டாலுக்கான சின்ன கட்டை தான், அதில் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கேயோ ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன் ரெண்டு ஸ்டேஷன் முடிச்சிட்டோம்னா அடுத்த ஸ்டேஷன் மாற்ற போகிறோம்னா அந்த ஸ்டேஷன் வந்து நம்ம ஐடென்டிஃபைக்காக என்ன பண்ணுறோம் பெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ரேஞ்சிங் ராட்ஸ், இதுதான் ஆக்சுவலி ரேஞ்சினோட என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் பல பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஏபிசிடி டிஏடிவோம் நம்ம சர்வே பண்ண சர்வே பண்ண ஒரு இடம் போட்டோம்னா பல பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய இடம் ஒரு சில என்ன பண்ணுவோம் மறந்துடுவோம் எந்தெந்த பாயிண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறது ஒரு ரேஞ்சி கார்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வே பண்ணும்போது எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் ஈஸியாக கிளியர் வியூ கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ஸ்டேஷன் பாயிண்ட்டோட வியூ கிடைக்கிறதுனால ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளாக் இருந்தால் எண்டில் டாப்பில் ஃப்ளாக் இருந்தால் அது ரேஞ்சிங் ராட்ன்றாங்க. இதில் இந்த ஷேப் மாதிரி கொண்டு கொண்டு இந்த வளைய மாதிரி இருந்தால் அதில் என்ன பண்ணுறதுன்னா
ஆஃப்செட் ராட்ன்றாங்க. ஆஃப்செட் என்ன பண்ணுவாங்க, செயின் என்ன பண்ணிப்பாங்க, இதுலேயே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதையே ப்ரெஷர் பண்ணி போவாங்க வச்சுட்டு. ஸோ அதுல என்ன பண்றாங்க, ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணா தனியா ஆஃப்செட் ராட் யூஸ் பண்ணாங்க. ஆஃப்செட் ராட் எப்படின்னா, இப்போ ஒரு லைன் இருக்குன்னா இன்னொரு பாயிண்ட் மெஷர் பண்ணிருப்போம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல, சேம் டிஸ்டன்ஸ் ஒரு 2 மீட்டர் தள்ளி என்ன பண்ணுவோம், அதே லைன் நீங்க வரையணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்செட் எடுப்போம். அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆஃப்செட் வாங்க. ஸோ இந்த லைனுக்கு இந்த லைன் எது, இது ஆஃப்செட் லைன். ஸோ இந்த மாதிரி இப்போ சர்வே லைன் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஏதாவது சப்செக்ஷன் விப்பின்னு வைங்க, அதுக்கு ஆஃப்செட் என்ன பண்ணுறது, இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே டிஸ்டன்ஸ் பண்ணுறது ஒரு லைன் வந்தீங்கன்னா அதான் ஆப்ஷன் லைன் வரும். அதுக்காக யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஸோ இங்கேருந்து சைன் என்ன பண்ணுறது, ஒரு 2 மீட்டர் சைன் மிக்ஸ் வரத்துலையும் பாட்டி என்ன பண்ணுறது, கொண்டு போய் சைடு வச்சு இந்த ஆப்ஷன் லைனை வரைவாங்க. இதுதான் ரேஞ்சிங் ரோடுக்கும் ஆப்ஷன் ரோடுக்குள்ள வித்தியாசம். ஆப்ஷன் ரேஞ்சிங் ரோடு ஜென்ரலாக 2 மீட்டர் இருக்குது, 3 மீட்டர் இருக்குது. நம்ம பார்த்தது வந்து 3 மீட்டர் ரோடு, அதாவது 15 பேண்ட்ஸ் இருக்குது, அந்த ஒயிட் ரெட்டு ஒயிட் ரெட் மாறுது, அதாவது 15 பேண்ட்ஸ் இருக்கும், 2 மீட்டர் ரோடாக தான் 10 தான் இருக்கும். ஸோ இதுதான் ரேஞ்சிங் ரோடு ஆப்ஷன் ரோடு. அடுத்து பிளம்பர், இதுதான் அந்த பிளம்பர் தூ குண்டுன்னு தமிழில் ஒரு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அதோட சென்டர் பாயிண்ட் என்ன பண்ணுறது, கிரவுண்ட் லெவலில் கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதாவது நம்ம ட்ரா பண்ணால் கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து கிரவுண்ட் லெவலில் கீழே நமக்கு காட்டும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளம்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட 2 மீட்டர் லென்த்தில் அதோடைய அந்த கயிறு வந்து 2 மீட்டர் லென்த்து இருக்கணும், இதோடைய ஹைட் வந்து 50 mm, மேக்ஸிமம் வெயிட் வந்து இருக்கும் 2 to 5 மீட்டர் வரைக்கும் இந்த வெயிட் இருக்கும். இதோட யூசேஜ் என்னென்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வச்சுக்கோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கரெக்டான ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட் நேராக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் வச்சுருக்கோமா இல்லைன்றது நம்ம பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த பிளம்பர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கிராஸ் டாக், இதுதான் இந்த கிராஸ் டாக். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா இந்த கொஸ்டின், எங்கே இதில் ஒரு கட்ட மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஷேப்புக்கு இதில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், அப்புறம் இந்த சைடில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலையும் என்ன பண்ணோம், இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் இப்போ எனக்கு நேராக ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வரணும்னா என்ன பண்ணோம், இந்த கிராஸ் டாக் யூஸ் பண்ணி இது வழியாக பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு யாராச்சும் ப்ளேஸ் கொஞ்சம் மூவ் பண்ண சொல்லி கரெக்டாக டேரக்டாக ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் வர வச்சு அதோடைய ஸ்ட்ரெயிட் லைன் வரையிறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் டாக் யூஸ் பண்ணுவோம். இதுதான் கிராஸ் டாக்கோட மெயின் அட்வான்டேஜ். 0° 90° என்ன பண்ணுவோம், இந்த ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி லைன்ஸ் வரையிறதுக்காக இந்த கிராஸ் டாக் நிறைய யூஸ் ஆகுது. இதோட சைஸ் என்னன்னா 150 mm 150. ஸோ இதோட ஷேப் இருக்கிறது வந்து 150 mm, இதோட இது வந்து ஸ்கொயர் ஷேப் 150 இருக்கும், இதோடைய ஹைட் வந்து 30 mm கொடுத்துருக்கான். இது வந்து டயாது 25 mm டயா ராட் இது வந்து. ஸோ இது வந்து இது கம்மி, ஆனால் மேக்ஸிமம் 25 mm டயா ராட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கிராஸ் டாக். இதுலேயே ஓப்பன் கிராஸ் டாக் ஒன்று இருக்கு, அது வந்து இதுதான். ஸோ அதே மாதிரி இந்த ராட்ல பிளேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இது ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது வழியாக ஸ்டேஷன் பாயிண்ட் ஆஃப் ஃபிட் பார்த்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த 0° 90° ஸ்ட்ரெயிட் லைன் வரையிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ஓப்பன் கிராஸ் டாக். இவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அசரிஸ் பற்றியான ஸ்டடி எக்ஸ்பெரிமெண்ட்.